நாம் இன்றைக்கி அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் செகண்ட் ட்ரைலரோட பிரேக் டவுனை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரைலர் வந்து இந்த அளவுக்கு கியூரியோசிட்டி இருந்ததோ அதே கியூரியோசிட்டி குறையாமல் இந்த செகண்ட் ட்ரைலர்லையும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக எல்லாமே டிஃப்ரென்ஸாகவே இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸாகவும் இருக்கும், அதே சமயம் இந்த வீடியோவில் ஸ்பாய்லர் இருக்கும், பார்க்குறவங்க பார்க்கலாம் பார்க்காதவங்க இப்போயே வெளியே போயிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வானத்திலேருந்து எரிக்கல் விடுற மாதிரி ஒரு சீன் ஆரம்பிச்சு அடுத்த சீனில் வார் மிஷின், பிளாக் விடோ, ஹல்க் மேலே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த ஷாட்டில் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்கிற அந்த செனட்டோரியத்தில் வந்து ஒரு எரிக்கல் விழுற மாதிரி இருக்குது. நமக்கு சைடில் இருந்து பார்க்குறதுனால அது க்ராஸாக போகிற மாதிரி இருக்குது, ஆனால் இந்த சீனில் அது உள்ளே தான் போய் விழுற மாதிரி அந்த சீன் செட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த சீனில் வந்து தானோஸ் அவரோட கையில் வந்து அந்த ஸ்பேஸ் ஸ்டோன் அதை வைக்கிறாரு. அவங்கள பற்றி கமோரா சொல்கிறாங்க, எல்லா இன்ஃபினிட்டி ஸ்டோனும் கிடச்சிருச்சுன்னா இந்த யூனிவர்ஸையே அவர் ஒரு சொடக்கு போகிற நிமிஷத்தில் வலிச்சிருவார் அப்படின்னு போட்டிருக்கு. அயன்மேன் ஆச்சினை பற்றி இன்னொரு தடவை அந்த பேரை சொல்லுங்கன்னு கேட்குறாரு. கமோரா தானோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க அந்த கதையை தானோஸோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறப்ப தானோஸ் ஃபுல் ஆர்மர் போட்டுக்கிட்டு, கான்லெட்டை போட்டுக்கிட்டு, ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு அந்த என்ட்ரி சீனை காமிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த சீன்லேயே ஸ்பைடர்மேன் பஸ்ஸை விட்டு எகிரி வந்து மாஸ்கை போட்டுக்கிட்டு ரிவர் வழியாக கீழே எகிரி வச்சு போய்கிட்டு இருக்காரு. அடுத்துக்கு அடுத்த சீனில் வந்து அயன்மேன் பறக்கிற சீன் வருது. அவர் வந்து மேலே இருக்கிற அந்த விண்கலத்தை நோக்கி பறந்துக்கிட்டு போறாரு. அவர் இன்னும் ஸ்பீடாக பறக்கிறது அந்த பிளீடிங் ஏஜ் ஆர்மர் வந்து கீழே அந்த ஃபுல் அந்த ரவுண்ட் ஷேப் ராக்கெட் சைஸில் அது மாறுது. அடுத்த சீனில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்காரு, அவருக்கு பின்னாடி இந்த உடஞ்ச படிக்கிட்டு இருக்கு. அதுல இருந்தான் அந்த வானத்தில் விழுந்த எரிக்கல், அதாவது அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் வந்த நம்ம ஹல்க்கு விழுந்து கிடப்பா நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரில் பார்த்துருப்போம். அடுத்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த டைம் ஸ்டோன், அவர் கழுத்துற மாதிரி டைம் ஸ்டோனை அவர் ஆக்டிவேட் பண்ணுறப்போ அந்த சீனை லாக் பண்ணுறாங்க. ஸ்கார்லெட் விச் டப்புன்னு திரும்பி பார்க்குறாங்க. அந்த சீனில் விஷன் அவங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்க இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா தக்காண்டாவாக இருக்குது. ஸ்பேஸ் ஷிப்லேருந்து இறங்கி கேப்டன் அமெரிக்கா, பிளாக் விடோ, வார் மிஷின், ஹல்க், ஃபால்கன், பினாகில் விஷன், அதுக்கப்புறம் ஸ்கார்லெட் விச் எல்லாரும் நிற்கிறாங்க. அவங்க எல்லாரும் வந்து டிச்சாலா அதாவது பிளாக் பேந்தரை பார்க்க வராங்க. அந்த வெக்கண்டில் இருக்கிற ஷூரி அவங்க வந்து விஷனோட நெத்தியில் இருக்கிற அந்த மைண்ட் ஸ்டோனை பற்றி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பீட்டர் குவில், ஸ்டார் லார்டு, நம்ம அயன்மேன், டிராக்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போயே பீட்டர் பார்க்கறோம் நைஸாக அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அடுத்த சீனில் வந்து மேலே ஃபால்கன், கேப்டன் வார் மிஷின் பறந்துக்கிட்டு போகிறாங்க. எதிர்க்க வரத்தை பார்த்தீங்கன்னா தானோஸோட அந்த போரோ, தானோஸ் வந்து இந்த வெக்கண்டா மேலே போர் தொடுத்து வந்துகிட்டு இருக்கிற அந்த சீன் தான் அது. அவங்க போகிற அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பிளாக் பேந்தர் அவரோட சூட்டில் இருக்காரு, கேப்டன் அமெரிக்கா பிளாக் சூட்டில் இருக்காரு. சைடை திரும்பி பார்க்குறப்ப பிளாக் விட அவங்கள பார்க்குறாங்க, பின்னாடி பக்கி இருக்காரு. அது போய் அடுத்த சீனில் வந்து ஹல்க் பஸ்டர், அது உள்ளிருக்கிறது நம்ம ஹல்க்கு தான், ஆனால் அவர் மனுஷன் உருவத்தில் இருக்காரா இல்லை ஹல்காகவே அந்த ஆறு மரம் போட்டுக்கிட்டு இருக்காருங்கிறது நமக்கு என்ன தெரியல. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா ராக்கெட் ரக்கோன் அவரோட கண்ணில் பயங்கரமான பயம் தெரியுது. இது வரைக்கும் நம்ம பார்த்த கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சியில் ராக்கெட் ரக்கோன் எப்பயுமே ஜாலியாகவும் சில சில சிறுமிஷங்கள் பண்ணிட்டு இருக்க ராக்கெட் ரக்கோன் இந்த இன்ஃபினிட்டி வார் சீனில் வந்து ஒரு பயத்தோடையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே தார் அவரோட கையிலிருந்து ஏதோ ஒரு புது ஆயுதத்தை வர வைக்கிறாரு. அது என்ன ஆயுதங்கிறது ரிவீல் பண்ணாமல் அந்த இடி அடிக்கிற சீனில் அவர் கையில் ஒரு ஹேமர் இல்லைன்னா ஒரு கூட எழுத வந்து நிற்கிற மாதிரி கதை அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த சீனில் வந்து டைட்டன் இல்லை நோவா கார்ப்பு, இங்கே ரெண்டுத்துல ஏதாவது ஒரு இடமா தான் இருக்கும். ஃபுல்லாக தானோஸ் அதை அடித்து நொறுக்கியிருக்காரு. அந்த சீனில் வந்து தானோஸ் ஃபுல் ஆர்மரில் அந்த ஃப்ளாஷ்பேக் சீனில் வராரு. அவரோட கையை பார்த்தா சின்ன வயசில் இருக்கிற கெமோரா கையை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த கெமோராவோட தானோஸும் சேர்ந்து போய்கிட்டு இருக்காரு. இந்த சீனில் தாரோட தலையை பிடிச்சி நசுக்கிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு நசுக்கிறாருன்னா லோக்கி கையில் இருக்கிற அந்த ஸ்பேஸ் ஸ்டோனை வாங்குறதுக்காக தான். இந்த சீன் பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடி நாலு பேர் தான் பிளாக் ஆர்டர் டீம், ப்ராக்சிமா, எவினிமா இவங்க எல்லாருமே இருக்காங்க. ப்ராக்சிமா அவங்க கையில் இருக்கிற ஆயுதத்தை வச்சு லோக்கியை மறைத்திக்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்பேஸ் ஸ்டோனை கொடுக்க சொல்லி. அந்த ஸ்பேஸ் ஸ்டோனை கொடுத்த பிறகு தானோஸ் அந்த ஸ்பேஸ் ஸ்டோன் இருக்கிற அந்த பாக்ஸை உடைக்கிறப்ப அந்த ஸ்பேஸ் ஸ்டோன் கைக்கு வருது. அப்போ இந்த சீனில் வந்து வெக்காண்டாவை சுற்றி இருக்கிற அந்த ஷீல்டை உடச்சிக்கிட்டு அவங்களோட தானோஸோட அந்த அடிமைகளை போய் உடச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீனில் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து ஸ்டார் லார்டு எகிரி போகிறதுக்காக அவர் மேஜிக்கை க்ரியேட் பண்ணுறாரு. ஸ்டார் லார்டாக அந்த பவரை யூஸ் பண்ணி எகிரி போய்கிட்டு இருக்காரு. இந்த சீனில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட மூஞ்சு கை கால் எல்லாத்தையும் இந்த கிறிஸ்டல் உள்ளே நுழையிற மாதிரி இந்த சீனை வச்சுருக்காங்க. எதிர்க்க எவினிமா வந்து அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சீனில் ஹல்க் பஸ்டரோட சூட்டில் இருக்கிற அந்த ஆர்மரில் வந்து தானோஸோட போர் ஆளுங்க எல்லாருமே அதை போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீனில் வந்து தானோஸ் நின்று பேசிக்கிட்டு இருக்காரு அயன்மேனோட. அப்படியே அயன்மேன் அடிக்கிறதுக்காக அவர் எகிரி ஒரு பஞ்ச் கொடுக்கறது நீங்களே பார்க்கலாம். இந்த சீனில் கேப்டன் அமெரிக்கா வந்து தானோஸ் அவர் அடிக்க வரப்ப அவருடைய கான்லெட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. தானோஸ் அதிர்ச்சியில் எப்படி ஒரு மனுஷனால் நம்மளோட பவரை தாக்கி பிடிக்க முடியுங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே கடைசி சீனில் மார்வல் இருக்கிற எப்பயுமே அந்த ஹியூமர் சென்ஸில் என் பேர் பீட்டர் பார்க்கர்னு சொல்கிறாரு ஸ்பைடர்மேன். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து
என் பேர் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு சொல்றாரு. ஓ, உங்களுக்கு உங்களுக்கான உருவாக்கின பேர் சொல்றீங்களா, அப்போ என் பேர் வந்து ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி சென்ஸோட ட்ரெய்லர் முடிக்கிறாங்க. இதுதான் இன்ஃபினிட்டி வாரோட பிரேக் டவுன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மற்றும் நிறைய ஹாலிவுட் படத்தை பற்றி நாங்கள் அப்டேட்ஸ் போடுவோம். மறக்காமல் கேட்சப் பண்ணிக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுறங்க, மெயினாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க. இந்த முறை அடுத்து சந்திக்கிறேன். தேங்க்யூ. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.